ஒன்ப்ளஸ் கோஃபவுண்டர் பீட்லா அஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருக்காரு ஒன்ப்ளஸ் 10 ப்ரோ பற்றின ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி. அது மட்டும் இல்லாமல் கூடவே நிறைய வெப்சைட்டில் வந்து இதை பற்றின ஸ்பெக்ஸ் வந்து லீக் ஆகிட்டுருக்கு. அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வணக்க மக்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒன்ப்ளஸ் 10 ப்ரோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைல் பார்த்தோன்னா ஜனவரி 11 லான்ச் ஆக போகுது 2022, அதாவது இன்னும் கொஞ்ச நாளில். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 1 ப்ராசஸரில் வரப்போகுது. இது உண்மையில மக்களே இதுதான் இப்போதைக்கு உள்ள லேட்டஸ்ட் ப்ராசஸர் Snapdragon-ல. அதாவது Snapdragon 8 சீரிஸ் இருக்கு இல்லையா, 845, 865, 875 இருந்தது இல்லையா, அது அப்படியே கேன்சல் பண்ணிட்டாங்க Snapdragon, அதாவது குவால்காம் கம்பெனி. இப்போ அதுக்கு பதிலாக புது நேமிங் ஸ்கீம்ல கொண்டு வராங்க. அது எப்படி பார்த்தோம்னா இப்போ லேட்டஸ்டாக ஃபிளாக்ஷிப் ப்ராசஸராக இருக்கிறது தான் Snapdragon 8 Gen 1. இந்த பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான் பார்த்தீங்கன்னா Oneplus 10 ப்ரோவில் வரப்போகுது. சரி, இதோட டிஸ்பிளே பற்றி பார்த்தோம்னா இது பார்த்தீங்கன்னா ஃப்ளூயட் அமோலெட் டிஸ்பிளேல தான் வரப்போகுது. அதாவது LTPO, செகண்ட் ஜென்ரேஷன் LTPO டெக்னாலஜியோட வரப்போகுது, 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட. ஸோ இது LTPO-ன்றதுனால உங்களுக்கு வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கும். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணாத டைமில், இமேஜ் இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா 10 தடவை ஒரு செகண்டுக்கு ரிஃப்ரெஷ் ஆகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா LTPO-ல வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். யூஸ் பண்றப்ப 120 வாட் ஒரு செகண்டுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ஆகிற மாதிரி ஒரு டெக்னாலஜி தான் பாத்தீங்கன்னா LTPO. இந்த Oneplus 10 ப்ரோ பாத்தீங்கன்னா Oxygen OS 12 Android 12 ரிலீஸ் ஆக போகுது. இதுல 6.7 inch QHD+ டிஸ்பிளே, 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட AMOLED பேனல் வரப்போகுது, அதிகபட்சமா 12GB RAM LPDDR5 ஸ்பீடோட. அது மட்டும் இல்லாம UFS 3.1, 256GB வரைக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ஆப்ஷன்ஸ் பண்ண மாதிரி ரிலீஸ் பண்ண போறாங்க. இதோட கேமரா பத்தி பார்த்தோம்னா 48 MP சென்சார் ஒன்றும், 50 MP சென்சார், அப்புறம் 8 MP சென்சாரும் கொடுக்க போறாங்க. 8 MP சென்சார் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல என்ன Oneplus 10 ப்ரோல முக்கியமா சொல்ல வராங்கன்னா, இது செகண்ட் ஜென்ரேஷன் Hasselblad-ஓட கொலாபரேஷன் கேமரா செட்டப் தான் வரும் அப்படின்னு வந்து Oneplus தரப்புல இருந்து சொல்லப்படுது. வித் டூயல் OS-ஓட, அதாவது ரெண்டு சென்சாருக்கு பாத்தீங்கன்னா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுக்குறாங்க. 32 MP பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க. ஸோ இதுல நல்ல ஒரு செல்ஃபி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த போன்ல பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வச்சு வரப்போகுது. ஸோ இதுதான் மேசிவான அப்டேட். அது கூடவே பாத்தீங்கன்னா 80W சூப்பர் ஓக் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 50W ஏர் ஓக் ஒயர்லெஸ் சார்ஜோட சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க, சார்ஜர் கொடுக்கல, அதாவது ஒயர்லெஸ் சார்ஜர். Oneplus 10 ப்ரோட மற்ற ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா NFC VoLTE, X-axis லீனியர் மோட்டார், டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க, Bluetooth 5.2 version, இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் வந்து உள்ளடக்கி வருது. இது இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 2 கலர் வந்து வால்கானிக் பிளாக்னு ஒன்றும், எம்ராய்ட் ஃபாரஸ்ட் கலர் அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த மொபைல் IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட்டோட வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது வந்து உண்மையிலே நல்ல ஃபீச்சர் தான் IP68. இந்த மொபைல் ரிலீஸ் ஆனால் பார்ப்போம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க, இது எந்த அளவுக்கு வந்து விற்கப்படுது, எந்த அளவுக்கு சக்ஸஸ் இந்த மாடல் ஆகுதுன்னு. இந்த மாதிரி நீங்கள் அப்டேட்டில் மொபைல்ஸ் அண்ட் கேஜெட்ஸை பற்றி தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் கேஜெட் தமிழை தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருக்கிறது கேஜெட்